வணக்கம், நான் உங்கள் கண்டாக்டர் பேசுகிறேன். உங்களுக்கு நல்ல முறையில் கண்புரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ரேஷன் முழுசாக வெற்றியடைய எங்களுடைய சிகிச்சை மட்டும் போதாது, நோயாளிகளும் அவங்களுடன் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பும் மிக அவசியம். இந்த வீடியோ நோயாளிகள் ஆப்ரேஷனுக்கு பிறகு மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய குறிப்புகள் பற்றியது. இவைகளை தவறாமல் பின்பற்றவும். நன்றி. அறுவை சிகிச்சைக்கு பிறகு பகலில் வெள்ளை அல்லது கருப்பு கண்ணாடியை அணிந்து கொள்ள வேண்டும். இது உங்கள் கண்களை பாதுகாக்கும். சிகிச்சைக்கு பிறகு மருந்து பயன்படுத்தும் குறிப்புகள். நோயாளிகளோ அல்லது உறவினரோ மருந்து போடும் முன் கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும். சொட்டு மருந்து பாட்டிலை, குண்டூசி, பின் போன்றவற்றை கொண்டு திறக்கக்கூடாது. மருந்தை நன்கு இறுக்கி மூடி பிறகு திறந்தால் அது திறந்து கொள்ளும். சொட்டு மருந்து பாட்டிலின் நுனியில் தொடக்கூடாது. மருந்துகளை அறுவை சிகிச்சை செய்த கண்ணிற்கு மட்டும் உங்கள் டிஸ்சார்ஜ் சம்மரியில் குறிப்பிட்டுள்ளவாறு மட்டுமே உபயோகிக்க வேண்டும். இரண்டு மருந்துகள் ஒரு நேரத்தில் இட நேரிட்டால் அதற்கு 5 நிமிட இடைவேளை விடவும். மருந்து போடும் முறை: தலையை லேசாக சாய்த்து ஆள்காட்டி விரலால் கீழ்கண் இமையை இழுக்க வேண்டும். சொட்டு மருந்தை கண்ணிற்கு அருகில் சென்று தொடா வண்ணம் 2 சொட்டுகள் இட வேண்டும். 2 அல்லது 3 நிமிடத்திற்கு கண்களை மூடிக்கொண்டு தலை தரையை பார்த்தவாறு இருக்க வேண்டும். அறுவை சிகிச்சை செய்த கண்ணை கசக்கவோ துணி கொண்டு துடைக்கவோ கூடாது. தங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள டிஷ்யூ அல்லது பஞ்சை வெந்நீரில் நனைத்து துடைக்க வேண்டும். ஒரு முறை பயன்படுத்தியவை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. 1 வாரம் அறுவை சிகிச்சை செய்த கண் பக்கமாக படுக்கக்கூடாது. நிமிர்ந்தோ அல்லது வேறு பக்கமாகவோ படுக்க வேண்டும். தினமும் கழுத்துக்கு கீழ் குளிக்கலாம், ஆனால் முகத்தை ஈர துணி கொண்டு துடைத்து கொள்ள வேண்டும். ஏரி, வாய்க்கால், குளங்களில் குளிக்கக்கூடாது. 1 வாரம் கழித்து ஷாம்பு போட்டு குளிக்கலாம். சீயக்காய், அரப்பு போன்றவற்றை தவிர்க்கவும். 1 வாரம் கழித்து வழக்கமாக செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்யலாம். சவரம் செய்தல், தலைவாரிக்கொள்ளுதல், டிவி பார்த்தல், கேஸ் அடுப்பில் சமையல் செய்தல், பேப்பர் படித்தல். அலுவலக பணியாளர்கள் 1 வாரம் கழித்து வேலைக்கு போகலாம். வாகனம் ஓட்டுபவர்கள் 15 நாட்கள் கழித்து ஓட்டலாம். மேலும் தூசி புகை மிகுந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும். பீடி, சிகரெட், வெற்றிலை பயன்பாட்டை நிறுத்தவும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் முறையே இரத்த பரிசோதனைகளை செய்து கொள்வது நன்று. உடல் சம்பந்தமாக நோயாளிகள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் சர்க்கரை, பிபி, இதய நோய் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளவும். வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் எளிதாக மெல்லக்கூடிய லேசான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். முக்கிய அறிவிப்பு: அறுவை சிகிச்சை செய்த கண்ணில் சிவப்போ, அதிக வலியோ, பார்வை குறைபாடோ இருந்தால் உடனே அரவிந்த் கண் மருத்துவமனையை அணுகவும். தாங்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறோம். நன்றி.